ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சைத் தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர் இயேசு அவர்களிடம் வரி விலை விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாற்றுக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி விலை விலைமகளிரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய இறைவாத்தை இரண்டு வகையாக மனநிலையில் இருக்கின்ற மனிதர்களை அடையாளம் காட்டுகிறது ஒரு பக்கம் கடவுளுடைய வார்த்தைக்கு சாய்க்கின்ற மக்கள் மற்றொரு பக்கம் சாய்க்காத மக்கள் கடவுளுடைய குரலுக்கோ அவருடைய வார்த்தைக்கோ சாய்க்காத மக்களையும் இன்றைய இறைவார்த்தை அடையாளம் காட்டுகிறது எந்த சொல்லுக்கும் அவர்கள் செவிசாய்ப்பதில்லை கண்டிப்புரையை அவர்கள் ஏற்பதில்லை ஆண்டவர் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை தன் கடவுளை அவர்கள் அண்டி வருவதில்லை இருமாப்பு மனநிலை நான் ஏன் கடவுளிடம் செல்ல வேண்டும் என்கிற ஒரு மனநிலை அல்லது கடவுளை பற்றிய அச்சமோ கடவுளுடைய இருப்பையோ உணராத ஒரு மனநிலை தான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தோம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை தான் உண்டு தன்னுடைய சுயநல எண்ணங்கள் உண்டு சிந்தனைகள் உண்டு இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழ்ந்து விட்டு போகலாம் என்பது போன்ற எண்ணமுடைய மனிதர்கள் அவர்களைத்தான் இன்றைய நற்செய்தி இரண்டாம் வகையில் உள்ள மனிதர்களாக அடையாளம் காட்டுகிறது அந்த இளைய மகனுடைய மனநிலை ஐயா போகிறேன் என்று விருப்பத்தோடு சொல்லுகிறான் ஆனால் அவன் போகவில்லை கடவுள் சொல்லுகிறார் வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாற்றுக்கு உட்படுவர் முதல் வகையினர் அந்த மனநிலையில் உள்ள மக்களை பார்க்கும் போது உடைந்த உள்ளத்தோடு அருகில் நம் ஆண்டவர் உள்ளார் என்கிற மனநிலை நீதிமான்களை நோக்கி மன்றாடும் போது கடவுள் அந்த நீதிமான்களினுடைய குரலுக்கு செவிசாய்க்கிறார் என்கிற உணர்வு நிலை கடவுளை நோக்கி பார்ப்போர் அனைவரும் மகிழ்ச்சியால் மிளிர்கின்றனர் என்கிற மனநிலை அவர்கள் ஆண்டவருடைய முகத்தை உற்று நோக்கும்போது ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை என்கிற மனநிலை இரண்டு வகையான பிரிவினை பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த மூத்த மகன் எனக்கு போக மனமில்லை விருப்பமில்லை என்று சொல்லிவிடுகிறான் ஆனால் ஏதோ ஒரு உறுத்தல் அவனுக்குள் ஏற்படுகிறது மன உறுத்தல் உடனடியாக தன் எண்ணத்தை சிந்தனையை மனதை மாற்றிக்கொண்டு அந்த வேலைக்கு செல்வதை பார்க்கிறோம் அப்படிதான் நாமும் கூட வாழ அழைக்கப்படுகிறோம் நம்முடைய பலவீனத்தினால் நாம் செய்கின்ற பாவத்தினால் குற்றம் குறைகளினால் கடவுளை விட்டு பல நேரங்களில் நாம் விலகி போகலாம் கடவுளுடைய உடனிருப்பையோ அல்லது அவருடைய வழிநடத்துதலையோ பாதுகாப்பையோ உணராமல் இருக்கலாம் ஆனால் திடீரென்று நமக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் நம்முடைய மனசாட்சி நமக்கு உணர்த்தும்போது ஐயோ நாம் தவறிவிட்டோம் பாவத்தில் விழுந்துவிட்டோம் குற்றம் குறைகள் புரிந்துவிட்டோம் என்று சொல்லி கடவுளிடத்தில் ஓடி வர வேண்டும் அவரை அணுகி வர வேண்டும் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவருடைய இரக்கத்தினால் அவருடைய கருணையினால் அவருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் மாறி இந்த உலகத்தின் சாட்சிகளாக திகழ வேண்டும் இன்றைய நாளினுடைய புனிதர் சிலுவையின் புனித யோவான் அவருடைய அற்புதமான வாழ்க்கை பல்வேறு பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது அவருடைய வாழ்க்கையினுடைய சில முக்கியமான நிகழ்வுகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரத்து ஐநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் ஜூன் இருபத்தி நான்காம் தேதி பிறக்கின்றார் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் கவிஞர் கார்மேல் சபை துறவியாக வாழ்கின்றார் ஸ்பெயின் நாட்டு இலக்கியங்களுள் இவரது படைப்பானது முதன்மையான இடத்தைப் பெறுவதாக அமைந்திருக்கிறது ரோமன் கத்தோலிக்க அதாவது நம்முடைய திரு அவையின் முப்பத்தி ஆறு மறைவல்லுனர்களுள் ஒருவராக திகழ்கின்றார் தாயாம் கத்தோலிக்க திரு அவையினுடைய மறுமலர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் கார்மேல் சபையினுடைய சீர்திருத்தத்திற்காக உழைத்தவர் புனித அபிலா தரேசம் இணைந்து கொண்டு பெண்களுக்கான சபையை உண்டாக்குவதில் பெரும் பங்கு வகித்தவர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த கார்மேல் துறவியினுடைய வாழ்க்கை அற்புதமானது என முறை இவர் ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறார் அந்த காட்சியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குவதை இவர் உற்று நோக்குகிறார் அந்த காட்சியை அப்படியே ஒரு ஓவியமாக அவர் வரைகிறார் அதில் இயேசுவினுடைய உடல் சிலுவையோடு ஒட்டியிராமல் தனியே பிரிந்து நிற்பது போல அந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பிறகுதான் தன்னுடைய பெயரையே அவர் மாற்றிக்கொள்ளுகிறார் யோவான் மத்தியாஸ் என்கிற அவருடைய பெயரானது சிலுவையின் யோவான் என்று மாறுவதை பார்க்கிறோம் அந்த சிலுவை எப்பேற்பட்ட காட்சியாய் அமைந்திருக்கிறது என்பதும் அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றாம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த ஒரு கலைஞர் சால்வத்தோர் தாலி என்பவர் புதிய ஓவியம் ஒன்றை திட்டுகிறார் அதாவது சிலுவையின் புனித யோவான் கண்ட அந்த காட்சியின் அடிப்படையில் இவருக்கும் அதே காட்சி வெளிப்படுத்தப்பட அந்த ஓவியத்தை இவர் இன்னும் அழகாக தீட்டுவதை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட அந்த ஓவியம் என்றால் சிலுவை மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது அதனுடைய கீழ்ப்பகுதியில் நீர்த்தேக்கம் அமைந்திருக்கிறது அந்த நீர்த்தேக்கத்தில் மீனவர்களோடு கூடிய ஒரு படகு காணப்படுகிறது மேலே இருண்ட வானம் அமைந்திருக்கிறது இதுதான் அவர் தன்னுடைய கனவிலே கண்ட காட்சி இது எதை குறிப்பிட்டு சொல்லுகிறது இந்த காட்சியினுடைய மைய பொருள் என்ன என்று பார்க்கும்போது முழுமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனித தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் அந்த உடலை ஆணிகளால் அறையப்படவில்லை என்றும் இயேசு ஆண்டவர் ரத்தம் சிந்துவதாக அதில் இல்லை என்றும் அவருடைய தலையில் முள்முடி இல்லை என்றும் சிலுவையானது வழக்கம் போல செங்குத்தாக இல்லாமல் கீழே சாய்ந்து விழுவது போல அந்த காட்சியானது அமைந்திருந்ததாம் எனவே இது மூன்று முக்கியமான சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறது ஒன்று வட்ட வடிவ அமைப்பானது அதில் காணப்படுகிறது ஏன் இந்த வட்ட வடிவ அமைப்பு என்றால் முழுமையை குறிக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுமையானவர் இந்த உலகத்திற்கு உரிமையானவர் அவர்தான் எல்லாமும் அவர்தான் நிறைவு என்பதை வெளிப்படுத்துகிறது பிறகு முக்கோண போன்ற ஒரு அமைப்பும் காணப்படுகிறது என்றால் மூவொரு இறைவனை அது வலியுறுத்தி சொல்வதாக அமைந்திருக்கிறது மூவொரு இறைவனை வலியுறுத்தி சொல்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை முழுமையாக வெளிப்படுத்துவதாய் அந்த சிலுவையின் காட்சி அமைந்திருக்கிறது சரி சிலுவையின் புனித யோவானினுடைய வாழ்க்கை எப்பேற்பட்டது எத்தகைய தியாக வாழ்வினை அர்ப்பணிப்பு வாழ்வினை அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு தனி அறையிலே எப்பொழுதும் ஜபதப முயற்சிகளை அவர் செய்து கொண்டே இருப்பாராம் காலனி அணியாத துறவியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் தன்னுடைய சக நண்பர்களாலேயே சிறையில் அடைக்கப்படுகிறார் அந்த சிறையில் அவர் எப்படி வாழ்கிறார் என்றால் அவரால் எழுந்து கூட நிற்க முடியாதாம் மிகச்சிறிய ஒரு அறை அவரால் எழுந்து நிற்கவும் முடியாது படுக்கவும் முடியாது என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது அப்பேற்பட்ட அந்த சிறிய அறையிலேயே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதுதான் அவர்கள் செய்த சித்திரவதையாக துன்புறுத்தலாக இருந்திருக்கிறது ஆனால் அந்த இடத்திலும் கூட அவருக்கென்று இருந்த ஒரே சொத்து ஒரு விளக்கு மட்டும்தானா அந்த விளக்கை வைத்துக்கொண்டு அந்த இடத்திலேயே விவளியத்தை வாசிப்பது பல்வேறு சிந்தனைகளை கொண்டு வருவது கவிஞராக இருந்து கொண்டு எழுத்துக்களின் வழியாக படைப்புகளை கொண்டு வருவது என்று பல செயல்களை அவர் செய்திருக்கிறார் வாரத்திற்கு ஒரு முறை அந்த சிறையிலிருந்து அவர் அழைத்து செல்லப்படுவாராம் எந்த இடத்திற்கென்றால் மக்கள் எல்லோரும் கூடுகின்ற ஒரு பொதுவான இடத்திற்கு அழைத்து சென்று அந்த இடத்திலே வைத்து அவரை சாட்டையால் அடிப்பார்களாம் அடித்து அவமானப்படுத்தும் போது பிறர் எல்லோரும் அதை வேடிக்கை பார்த்து கேலி கிண்டல் செய்வார்களாம் ஆம் அன்பிற்குரியவர்களே இப்பேற்பட்ட புனிதர் அருட்சகோதரிகளிடத்தில் மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டிருந்தார் அருட்சகோதரிகள் பலர் வறுமையில் வாடுகிறார்கள் என்று தெரிந்தவுடனே இவர் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து அவர்களுடைய வறுமையை போக்கினாராம் இந்த அருட்சகோதரிகளை இயேசுவின் மனவாட்டிகள் என்று அவர் அழைத்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எனது அன்பு மகள்கள் என்று அருட்சகோதரிகளை அவர் குறிப்பிடுகிறார் தன்னுடைய ஜபத்தின் வல்லமையினால் ஆகாயத்தில் பறக்கும் ஆற்றலையும் பெற்றவராக திகழ்கிறார் இப்பேற்பட்ட புனிதருடைய வாழ்வு இன்றைக்கு நமக்கு ஒரு சவாலாக ஒரு பாடமாக கொடுக்கப்படுகிறது நாம் நம்முடைய விசுவாசத்தில் எப்பேற்பட்ட நிலைப்பாட்டில் இருக்கிறோம் தன்னுடைய விசுவாச வாழ்வின் வழியாக இந்த உலகத்திற்கு சான்று பகிர்ந்த சிலுவையின் புனித யோவானை போன்று நம்முடைய விசுவாசம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது இறைவனுக்கு செவி சாய்க்கின்ற மக்களாக இருக்கிறோமா இறைவனுடைய வழியை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிறோமா இறைவனுடைய உடனிருப்பையோ பாதுகாப்பையோ என்றென்றும் நம்முடைய வாழ்விலை உணர்கிறோமா அல்லது மனம் போன போக்கிலே இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த சிந்தனையை நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து இந்த புனிதனுடைய பரிந்து பேசுதலினால் இந்த நாளின் ஆசிர்வாதத்திற்காக சுபிப்போம் ஆமின்